ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்களோட குவீன் எடிட்ஸ் ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட். நம்மளோட சேனலோட நீங்கள் இணைந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள், பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோபம் அப்படின்றது எல்லாருக்குமே, மனிதர்களாகிய எல்லோருக்குமே வர ஒரு பொதுவான உணர்ச்சி தான். நமக்கு ஒருத்தங்களை பிடிக்காமல் போகும்போதோ அல்லது அவங்களுடைய நடவடிக்கை நமக்கு பிடிக்காத இருக்கும்போதோ நமக்கு கோபம் வரும். கோபமாக இருக்கிற நேரத்தில் நம்ம எதை பற்றியுமே சிந்திக்க முடியாது. நம்ம மனசில் ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற வெறுப்பு மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லோருக்கிட்டேயும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்படி சொல்ல வேற யாரும் ஆள் கிடைக்கலைன்னா தனக்கு தானே அதை பற்றியே புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுருப்போம். கூவம் பட்டவங்க என்னவோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்ம இதை நினச்சே இவ்வளோ நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்த அந்த சம்பவத்தை நினச்சிட்டு மனசில் யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கூவம் அப்படின்றது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு. கூவம் எவ்வளோ கூடியது நமக்கு எவ்வளோ ஆபத்தை விளைவிக்கக்கூடும், எவ்வளோ மன வருத்தத்தை விளைவிக்கக்கூடும், நம்ம உடம்புக்கு எவ்வளோ தீமையானது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதை பற்றி கதைகள் பல புராணங்கள்லையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எண்டில் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது மகாத்மா புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த இதே போன்ற கோபம் பற்றிய ஒரு சம்பவம். புத்தருடைய வாழ்க்கையில் இதே போன்ற ஒரு மனிதர் கோவப்பட்டு அவரை அவமானப்படுத்துகிறார். அப்பொழுது புத்தர் அதை எப்படி கையாண்டார், என்ன செய்தார் என்றதை இந்த கதையில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் மகாத்மா புத்தர் அவர்கள் ஒரு கிராமத்தில் தன்னுடைய போதனைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கோவத்தை பற்றிய பல சிந்தனைகளை மக்களுக்கு உரைத்து கொண்டிருந்தார். அவர் கூறியது, கோபம் என்பது எவ்வளவு கூடியது என்றால் நாம் விஷம் அறிந்துவிட்டு இதராளி இறக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு சமம் என்றும், இவ்வாறான போதனைகளை மூத்தர் நிகழ்த்தி கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு நபர் மிகவும் கோபக்காரராக இருந்தார். கோபம் என்பது நம்முடைய வலிமையை காட்டுவதற்கான ஒரு கருவி அல்ல, மாறாக நமக்கு நாமே தீமையை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு பயங்கரமான ஆயுதம் என்று தன்னுடைய போதனைகளை உரைத்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்திலிருந்து கோபக்கார மனிதன் மிகவும் கோபப்பட்டான், தன்னை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டு புத்தரின் மேல் மிகவும் கோபப்பட்டான். மேலும் புத்தர் கோபப்படுவதன் மூலம் நாம் எதையும் சாதிக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த வேளையிலே அந்த கோபக்கார மனிதன் மிகவும் கோபமடைந்து ஆத்திரத்தில் என்ன செய்வதென்றே தலைகால் புரியாமல் எழுந்து வந்து ஆத்திரத்தில் புத்தரின் எதிரில் வந்து திடீரென்று அவரின் முகத்தில் உமிழ்ந்து விட்டான். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அங்கு கூட்டத்தில் அமர்ந்திருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. புத்தரின் சீடர்கள் அனைவரும் மிகவும் கோபப்பட்டு எழுந்து வந்தனர். இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதை எண்ணி அங்கிருந்தவர்கள் அனைவரும் பதறிப்போயினர். ஆனால் புத்தரோ அமைதியாக சாந்தமாக, சாந்த புத்தர் என்ற பெயருக்கு ஏற்ப மாறாக கோபப்படவில்லை, அமைதியாக சாந்தமாக இருந்தார். முகத்தில் உமிழ்ந்த அந்த நீரை துடைத்து கொண்டு அந்த கோபக்கார மனிதனை பார்த்து என்ன சொன்னார் என்றால், உனக்கு இன்னும் வேறு ஏதாவது சொல்ல மிச்சம் இருக்கிறதா, சொல், செய்துவிடு என்று சொன்னார். இதை சிறிதும் எதிர்பார்க்காத அந்த கோபக்கார மனிதன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒன்றுமே கூறாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். அதன் பின்னர் சீடர்கள் வந்து புத்தரிடம் ஏன் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு அவர் பதிலாக ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தார் என்று கேட்டனர். அதற்கு புத்தர் கூறிய விளக்கம், அந்த மனிதன் ஏற்கனவே கவலையாகவும் மன வருத்தத்துடன் இருந்திருக்கிறான், அதனால்தான் அவன் அப்படி ஒரு விளைவை ஏற்படுத்திவிட்டு சென்றான். நாம் மேலும் அவனிடம் கோவப்பட்டு அவனின் கவலைகளை அதிகரித்து விட வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூறினார். அடுத்த நாள் வேறொரு இடத்தில் போதனைகளை நிகழ்த்தி கொண்டிருந்த புத்தரை அதே மனிதன் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அந்த மனிதனின் மனநிலை மாற்றம் அடைந்திருந்தது. ஏன் தான் அவ்வாறு அன்று நடந்து கொண்டோம் என்று மிகவும் வருந்தினார். உடனே புத்தரின் அருகில் சென்று மன்னித்து விடுமாறு மிகவும் வருத்தத்துடன் வேண்டி கேட்டுக்கொண்டார். புத்தருக்கு தன்னுடைய நடவடிக்கை மீது கோபம் வரவில்லையா என்றும் கேட்டார். அப்பொழுது புத்தர் கூறியது, நேற்றே நான் நடந்தவற்றை நேற்றோடு விட்டுவிட்டேன் என்று கூறினார். அதனால் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும் கூறினார். அவர் கூறியதன் விளக்கம் என்னவென்றால், நாம் ஒருவர் மீது கோபப்பட்டு இருக்கும்போது நாம் அதே மனநிலையில் நின்று விடுகின்றோம். நம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல்
முன்னேற்ற பாதையில் செல்ல விடாமல் இந்த கோபம் நம்மளை நிறுத்திவிடுகின்றது. ஒரே இடத்தில் ஒருவர் மீது நாம் கொண்ட கோபமும் குரோதமும் நம் மனநிலையை மோசமாக்கி நாம் அதை பற்றிய சிந்தனையை மனதில் ஊட்டி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நம்முடைய முன்னேற்ற பாதை என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகின்றது. நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இருப்பதில்லை. கோபம் என்பது எதிராளியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளைவு என்றாலும் எதிர்விளைவானது அதைவிட மோசமாக அதை உள்வாங்கிக் கொண்ட மற்றவரின் மனதிலேயே ஏற்படுகின்றது. எனவே இந்த கோபத்தை அந்தந்த நொடியில் தவிர்ப்பது என்பது நம் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் நம் நிகழ்காலத்தையும் வளப்படுத்தி முன்னேற்ற பாதையில் நம்மை தானாகவே கொண்டு செல்லும். இந்த கோபம் என்பது ஒரு மனிதனுடைய உடல்நிலையை மட்டும் மோசமாக்கி விடாமல் அவனுடைய மனதையும் சேர்த்து அழித்துவிடக்கூடிய ஒரு கொடிய நோய். ஆகையால் நம் வாழ்வில் புத்தரை போல கோபத்தை கையாளும் உத்திகளை கற்றுக்கொண்டால் நம் வாழ்வு மேலும் சிறக்கும், நன்றாக இருக்கும் நம் எதிர்காலம். இனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, அதோடு மட்டும் இல்லாமல் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோடு கூடவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களின் மொபைலில் வந்தடையும். மற்ற சோஷியல் மீடியாக்களிலும் பின்தொடருங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்றவற்றைகளுடன் இணைந்திருங்கள். நம்முடைய சேனல் கெஃபி குயின் எடிட்ஸ் ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் இன் ஃபோர்டீன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான இந்த 6 நிமிடத்தை நல்ல எண்ணங்களை மக்களின் இடையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த வீடியோவுக்கு செலவிட்டதற்கு மிகவும் நன்றி.